அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். அரிசியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து டிஃபனாக நம்ம எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசி தண்ணியில் ஊற வச்சுப்போம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா அரிசி ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா மைய அரைப்படும். ஊற வச்ச அரிசி, சின்ன முடி தேங்காய், மிக்சியில் ஊற வச்ச அரிசியை போட்டுப்போம். இதோட ஒரு முடி தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிப்போம். நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கணும். அரைச்ச மாவை 8 மணி நேரம் புளிக்க விட்டுப்போம். புளித்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். மாவு நம்மளுக்கு அரைச்ச மாவு இதை மாதிரி திக்காக புளிச்சிருக்கணும். சர்க்கரை போட்டோடனே மாவு கொஞ்சம் நம்மளுக்கு நீத்து வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிப்போம். கரைச்ச மாவு நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்ததான் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிப்போம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் இட்லி மாதிரி. இப்போ எண்ணெய் பூசின பாத்திரத்தில் மாவை ஊற்றிப்போம். 1/4 வாசி வர வரைக்கும் ஊற்றிப்போம். இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக விட்டு எடுத்துப்போம். சிம்மில் வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இதை மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு குச்சியை சொருகி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துட்டு நம்மளுக்கு வெந்துட்டு லேசான சூடு இருக்கும்போது நம்ம இதை மாதிரி எடுத்தோம்னா எடுக்க வந்துடும். நல்லா சாஃப்டான, அதே சமயத்தில் அரிசி மாவில் செய்கிற கப் கேக் இது. கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான கப் கேக். நம்ம வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், ஸ்வீட் போட்டு சாப்பிட்றனா சாப்பிட்லாம், இல்லைனா எல்லாம் தாளிச்சு போட்டு உப்பு போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணுமாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த அரிசி மாவு கப் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.